ஹலோ மக்களே, வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடிங்க. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து உத்தரவிட்டுள்ளதுங்க. இந்த செய்திகளை பற்றி பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை மறக்காமல் இருக்க முடியுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தற்போது வந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ததுங்க. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டுள்ளதுங்க. இது நேரத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் விசாரணை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை வந்து விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமாக மாற்றப்பட்டதுங்க. தொடர்ந்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஆகியவற்றிற்கு இடையே தெளிவில்லா சூழல் வந்து நிலவுதுங்க. இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட சிறப்பு நீதிமன்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் ஜாமீன் மனு மட்டுமல்லாமல் முழு வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டதுங்க. இதனடுத்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு வந்து வைத்து வைத்தாருங்க. மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அள்ளி பார்த்தீங்கன்னா ஜாமீன் கோரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு மீது செப்டம்பர் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டாருங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்று தீர்ப்பு அளித்த சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி அள்ளி பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாருங்க. மேலும் அதன் அடிப்படையில் அவரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது தொடர்பாக விவரங்கள் வந்து தீர்ப்பு நகல் பதிவேற்றம் செய்யப்பட்ட போது முழுமையாக வெளிவரும் என்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிவித்தாருங்க. பத்து வந்து பார்ப்போங்க, செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா என்று கிடைக்காதா அல்லது புலசிலே இருப்பாரா என்று பொறுத்து வந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.